هيا على الفلاح. உலகத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களை சோதிக்கிறது நாலு விஷயத்துக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலகத்தில் எந்த சோதனையோ முஸ்லிம்களே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம இருந்தாலும் ராஜா, செத்தாலும் ராஜா. நமக்கு தோல்வி கிடையாது, முஸ்லிம்களுக்கு தோல்வி இல்லை. வெற்றினா வெற்றி பெற்றாலும் வெற்றி, தோத்தாலும் ஷஹீத். மேலான பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லாத்து முஸ்லீம்களுக்கு சோதனை? முதலாவது வலிய அலமுல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்கள்ல யாரு ஈமான் உள்ளவே ஈமான் இல்லாதவே முனாபிக் நயவஞ்சகன் யாரு என்று சோதிக்கத்தான் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு சோதனை தான் அல்லாஹ் சொல்றான். அதனால சோதனையில தோத்துறாய். சும்மா என்னடா இது, எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சோதனை, நம்ம ஏண்டா முஸ்லீமா பிறந்தோம், நவுது பில்லா அப்படி சொல்லிடாய். நான் அஞ்சு நேரம் தொழுறனே, நான் தான் அச்சுக்கு போறேனே, நான் தான் தான செய்யறனே, எனக்கு இப்படி சோதனையா? சகோதரர்களே, சோதிக்கப்படாத நபி இல்லை. சொன்னாங்க ரசூலுல்லா, இந்த உலகத்துக்கு வந்த அத்துணை சோதனையே ஒரு தராசில, எனக்கு வந்த சோதனை இன்னொரு தராசில வச்சால் அது கணத்தால் தாங்குறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு சோதனை, பல்லு உடைக்கப்பட்டது, தலையில ஆணி இறக்கப்பட்டது, தாயிப்பிலே கல்லு படாத இடம் இல்ல, ரத்தம் வராத இடம் இல்ல. சுபஹானல்லாஹ், வாரலோகம் அழுதது சகோதரர்களே, வாரலோகம் அழுதது. மலாய்க்கத்துமாறு தேம்பி தேம்பி அழுதாங்க. தாயிப்பில ரசூலுல்லாஹ் நிகழ்ச்சியை பார், அதை விடையா நம்மளுக்கு சோதனை? அதை விடையா சகோதரர்களே, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நபியுடைய சோதனை. சரி, அப்ப அல்லாஹ் சொல்றான், மூமின் யாரு முனாஃபிக் யாரு சோதிக்க. அதனால வாய் தவறியாவது என்னடா இது, என்ன சோதனை இது, அல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணுமே காரணமே என்று சொல்கிறாய். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு சோதனைக்கு காரணம் இரண்டாவது, வயத்தகிதம் இங்கும் சுகதா, உங்கள சில பேரை ஷஹாதத்துடைய மௌத்தம் கொடுக்க. லேசு கிளை கிடைக்காது. ஹிதாயத்துக்கு அடுத்து அல்லாஹ் ஆகப்பெரிய சிறப்பான ஞாமத் ஷஹாதத். சோல்லே நபிமார்கள் கூட செய்தாக்கப்பட்டிருக்கிறாங்க. தப்சீர் இமாம் பைசாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு பனி இஸ்ராயில் யஹூதிகள் 70 நபிமார்களை ஷஹீதாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தன் கையால 4 வஸ்து படைச்சான், அதுல ஒண்ணு அதுன் என்ற சொர்க்கம். அந்த அதுன் என்ற சொர்க்கத்துக்கு போகணுமா? தகமைகள் 4, குவாலிஃபிகேஷன் 4, எல்லாத்துக்கும் போகல. அது அதுன் என்ற சொர்க்கத்துக்கு போறதுக்கு 3 கூட்டத்தார், லா யதுகுருஹு இல்லா நபி வஸ்தீக் வஷுஹதா. நபியா இருக்கணும், அல்லது சித்திகா இருக்கணும், அல்லது ஷஹீதா இருக்கணும். அது என்ன சொர்க்கத்துக்கு போகணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என் உம்மத்திலே காபீர்களோட போர் செஞ்சு மௌத்தா போனாதான் ஷஹீத் என்றால் என் உம்மத்திலே அது என்ன சொர்க்கத்துக்கு போறோம் குறைஞ்சிருவாங்க. 63 வகையான லிஸ்ட சொன்னாங்க, ஷஹீதுகளுடைய லிஸ்ட். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, ரோட்ல போனாரு, ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிட்டாரு, அவர் ஷஹீத். குளிக்க போனாரு, ஏதோ தண்ணி வந்துச்சு, மூழ்கி மௌத்தாயிட்டாரு, அவர் ஷஹீத். தோழர்களே, தன்னுடைய பொருளை பாதுகாக்க போர் செய்து மௌத்தா போனாரு, அவர் ஷஹீத். ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்க பிரசவத்துல துடிச்சு துடிச்சு மௌத்தாயிட்டா, அவர் ஷஹீத். பாம்பு கொத்தி மௌத்தா போனா ஷஹீத். தேங்காவோ மாங்கோ பிக்க மரத்துல ஏறினா வேற இருந்து கீழே விழுந்துட்டான், மௌத்தாயிட்டா, அவர் ஷஹீத். இப்படி 63 வகையான ஷஹீதுகள். அதனால உமர் அதிக துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ், பொம்பளைய மாதிரி கட்டில மௌத்த தந்துடாதே, உன்ட பாதையில மௌத்த தாயா அல்லாஹ். ஆகையால சோதர்களே, ஷஹாதத்தின் மௌத்த ஆக சிறந்த மௌத்த. அல்லாஹ் என்ன செஞ்சா, அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ்க்கு ஷஹாதத்தை கொடுக்கணும். அந்த ஹைபர் யுத்தத்திலே அந்த யஹூதி பொம்பளை கொடுத்த அந்த இறைச்சிலே விஷம் இருந்தது, அதை உடம்புல வச்சு அதனால மௌத்த அல்லாஹ் கொடுத்தான். கோயிலே அந்த பாம்பு கொத்திச்சு அபூபக்கருக்கு, அந்த உடம்புல இருக்க அந்த விஷத்தை வச்சு அவர்களுக்கு முகத்தை கொடுத்தா. உமர் ரலியல்லாஹு வெட்டப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், கழுத்த தலைய வெட்டி வேறையா எடுத்துட்டான், நெஞ்சுக்கு மேல உட்கார்ந்தா. யாரு, ரசூலுல்லாஹ் மருமகன், 2 மகளை முடித்தவங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உஸ்மானே, எனக்கு 100 பொம்பளை புள்ள இருந்தா 100 உனக்கே தந்திருப்பேன். எப்படி மாமா மருமகன் பாத்தீங்களா, இன்னைக்கு எங்க மாமா தலையில கைய வைக்கிறான், தெரியாம குடுத்துறாஜிரத்தை தெரியாம குடுத்துட்டேன். அந்த மாமா சொல்றாரு, 100 பொம்பளையா, அது உனக்கே தந்திருப்பே. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அஃபிர் இந்த நாயா உஸ்மான், உஸ்மானே
உஸ்மானே இன்னைக்கு நோம்பு தொடக்க நீ எங்களோட வந்துருவோம். உஸ்மான் அலி விலகிடுச்சு. இன்னைக்கு செய்தா போறே ஒடு எடுத்தாங்க, புதிய ஆடைகள் உடுத்திக்கிட்டாங்க, பைஜாமா போட்டாங்க. முதலாவது பைஜாமா போட்டது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உடனே குர்ஆன் ஓதுறாங்க, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இந்த ஆயத்தை ஓதும் பொழுது வெட்டினான், கழுத்து தலை வேறையாக போய்விட்டது, அந்த இரத்தம் போய் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்ல விழுந்தது. இன்றும் அந்த குர்ஆன் அப்படியே இருக்கிறது. சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், துக்குதலு அந்த மதுலூம், துக்குதலு அந்த மதுலூம். உஸ்மானே நீ அநியாயமாக கொல்லப்படுவாய் தான். இப்படிப்பட்ட உண்மையை பேசுற ரசூலுல்லாஹ்வை யார் வந்திருக்க முடியும்? தூக்கு தழுவான் தமபுரும் மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாவே போதுமானவன் அல்லாட்டே போய் சேர்ந்துட்டான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நோம்பு திறக்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அதே போல என்னுடைய உஸ்தாத் மௌலானா கலீல் அஹமத் கிரணூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் ஆஷூரா நோம்பு பிடிச்சி நோம்பு திறக்கல்ல, அல்லாஹ் சன்னிதானத்துக்கு நோம்பு திறக்க போயிட்டாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, வாழ்க்கையில ரகசியம் இருந்தான், ஷஹாதத்துடைய மௌத்து அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, ஹசன் நெஞ்சு கொடுக்கப்பட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தலையை வெட்டி ஒரு ஈட்டில வச்சு ஊர்வலமாக கொண்டு போனான். உங்கள சில பேரை ஷஹீதாக்க மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்க செஞ்சிருக்கிற பாவம் அது வானம் வெடிக்குமா, பூமி வெடிக்குமா, நெருப்பு மழை வருமா, சுனாமி வருமா, உங்களுக்கு தெரியாது. மழைய மாறி பாவம் செய்து நிம்மதியா தூங்குறீங்க, நிம்மதியா சிரிக்கிறீங்க. நீங்க செஞ்ச பாவம் அது எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியாது. ஆகையால் சோதனைகளை தந்து உங்க பாவத்தை மன்னிக்கிறேன். மூணாவது, ஒன்னாவது மூமினா முனாபிக்கா சோதிக்க, ரெண்டாவது உங்களை சில பேரை ஷஹாதத் ஆக்க, மூணாவது உங்களோட பாவத்தை மன்னிக்க. சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான், நாலாவது, நாலாவது சொல்கிறான், இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு சோதனை கொடுப்பதற்கு காரணம் அல்லாஹ் காஃபிர்களை அழிக்க முடிவு பண்ணிட்டான். சகோதரர்களே, ஆடோ மாடோ கோழியோ அறுத்து போட்டோன்னே ரொம்ப துடிக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க, எப்ப சாவ போகுதோ அப்பதான் ரொம்ப துடிக்கும். மாடா ஆடா கோழியா ரொம்ப துடிக்குதா, சாவ போகுது, வாயால் அணைக்க போறாங்களா? முடியுமா சோதர்களே? அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாத்தை, இந்த தீனை, இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் பூர்த்தியாக்குவா, பாதுகாப்பா. வலவு கரிகள் காபிரூன், காபிர்களே நீங்க வெறுத்தாலும் சரி, உங்களுக்கு பொறாமை வந்தாலும் சரி, உங்களோட உள்ளம் வெடித்தாலும் சரி, இன்னொரு ஆயத்துல வலவு கரிகள் முஷ்ரிகூன், இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் நாம இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கியே தீருவோம். ஆக இந்த நாலு விஷயம்தான் இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு காரணம். ஆகையால் சோதர்களே, மற்ற விஷயம் நமக்கு தேவையில்லை, நம்ம மனுஷன் ஆயிரும். நம்ம எல்லா விஷயத்திலையும், உம்மா பாப்பா விஷயத்துல, மனைவி விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, இது முஆஷரத், முஆஷரத் முஆமலா. அதே போல கொடுக்கல் வாங்கல், காஃபிரோடு நல்லா நடந்து கொள்ளுங்க. அக்ரிம் ஜார கவலவுக்கான காஃபிரா, பக்கத்து வீட்டுக்காரன் காஃபிரா இருந்தாலும் அவனோட கண்ணியமா நடங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து ஒரு விபச்சாரி சொர்க்கம் போனா, பூனை கட்டி போட்டு ஒரு தொழுகையாளி நரகத்துக்கு போனா, வேற சில நினைக்காய்,
லேசரைக்காய் அதனாலே முழு மக்களுடையும் நல்லா வாழுங்க. எது நடந்தாலும் முஸ்லீம்களுக்கு ஆச்சரியம் என்று சொன்னாங்க ரசூலுல்லா. அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமின விஷயம் ஆச்சரியம், அவனுக்கு ஹைரும் ஹைரு தான், ஷர்ரும் ஹைரு தான்.